ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கோகோனட்டு சேர்க்காத ஒரு சட்னி, அதாவது தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் பொட்டுக்கடலை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி, நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாயை வந்து நல்லா கீறி எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து கட் பண்ணாமல் நீங்கள் போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா அது வெடிச்சிடும் பச்சை மிளகாய். அதனால் வந்து நல்லா லேசாக வந்து கீறிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ லேசாக வந்து வதங்கினா போதும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா ஒரு 4 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் கலரெலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தோட வாசம் வந்தால் போதும். இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு சுத்திகை வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் ஆகும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு பொரியடல் எடுத்திருக்கேன், இதையும் போட்டு ஒன்றா போட்டு இப்போ அரைக்கணும். இப்போ இது வந்து ஆற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்க வியூஸ், இந்த இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து 1/4 கப் பொரிக்கடலை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க இதை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிசம் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு வந்து தனியாக ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து அந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிசம் பண்ணும்போது வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தாளிசம் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ அது வரை வந்து வெயிட் பண்ணலாம். அதுதான் இந்த சட்னியோட ஸ்பெஷலே, அதுதான் இந்த கடைசி தாளிசம் பண்ணி ஆட் பண்ணுறது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு வந்து கொஞ்சம் குறையணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தில் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க இது வந்து இப்படி லேசாக வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் வந்து இதனோட சூடு வந்து குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சு அந்த சட்னியை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து சூடோடு ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பொரிகளை சேர்த்துருக்கிறது ரொம்ப மாவு மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தந்தா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போ இதுலேயும் இன்னும் கொஞ்சமும் வந்து தண்ணி தேவைப்படுது. நல்லா சாஃப்டாக 2 இட்லியும் வச்சு சூடாக இட்லியும் செஞ்சுட்டு இந்த சட்னியும் மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். மறுபடியும் வந்து சட்னி வந்து சூடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சூடுபடுத்தினோம்னா நம்ம வந்து ஏதோ மாவு கடலை மாவு கலக்கி விட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப மையாவும் அரைக்காமல் லேசு திப்பி திப்பியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணுறதுனால இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும்னு தோணுது. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் என்ன கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.